வணக்கம் நண்பர்களே. மேட்டுப்பாளையத்திலிருந்து திருமதி கவிதா. இவங்க நிறுவனத்தோட பேர் எஸ்கே என்டர்பிரைசஸ். ஒரு பெண் தொழில் முனைவராக எப்படி நான் உருவானேன், இப்போது எந்த விதத்தில் நான் வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு முட்டை வியாபாரம் செய்யக்கூடிய கவிதா அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்காங்க. எந்த விதத்தில் இந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, அப்புறம் எந்தெந்த மாநிலத்துக்கெல்லாம் இவங்க போகிறதுக்கு இவங்க ஹஸ்பண்டு சப்போர்ட் பண்ணாங்கன்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருக்காங்க. இதில் வியாபார வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கான வாய்ப்பு அவசியம் கிடைக்கும். எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு பேர் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் எழுதுங்க. என்னோடய பேர் பியாரிலால், பிஸ்னஸ் பண்ணலாண்டா இருக்க வந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் கவிதா. நான் மேட்டுப்பாளையம்லேருந்து வரேங்க. ஊட்டி போகிற மெயின் ரோடு இருக்கு இல்லைங்களா, அங்கே மேட்டுப்பாளையம்லேருந்து வரேன். நான் இப்போது இந்த நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் வந்து சின்னதாக ஆடு கோழி இந்த மாதிரியெல்லாம் வச்சு வளர்த்திட்ருந்தோம். அப்போ வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நாட்டுக்கோழி முட்டை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி இந்த மாதிரி நம்மளும் வந்து இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் இருந்தேன். அப்போ ஹஸ்பண்ட்டை ஹெல்ப் கேட்டேன், அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எனக்காக ஒரு வெஹிக்கிள் வாங்கி கொடுத்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மற்ற எல்லா அதர் ஸ்டேட்களுக்கும் நானே டைரெக்டாக ஃபார்ம்களுக்கு போய் எல்லா இடத்துக்குமே எனக்கு கூட வந்தார். இவர் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, லீவ் போட்டும் கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் பார்த்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் நான் மற்ற இதுக்கெல்லாம் கொடுப்பேன். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து என்னோடய ப்ராடக்ட் போயிட்டுருக்கு. சென்னை, பாண்டிச்சேரி, மற்ற எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும், தேனி மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கும் என்னோடய ப்ராடக்ட் இப்போ போயிட்டுருக்கு. நல்லா பேக்கிங் சிறந்த முறையில் நான் பண்ணி கொடுக்குறதுனால முட்டை வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போயிட்டுருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் எது வராது, எல்லாமே இங்கே கிளியராக செக் பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம். எனக்கு இப்போ வந்து இன்னும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுறாங்க. நான் நாட்டுக்கோழி முட்டை மட்டும் இல்லாமல் காடை முட்டை, வாத்து முட்டை, இப்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதிகமாக தேவைப்படுறாங்க. ஏன்னா முட்டைகள் வந்து இப்போது தினம் ஒரு முட்டை சாப்பிட்டா நம்மளுக்கு நோய் இல்லாமல் இருக்கும், ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் இந்த நாட்டுக்கோழி முட்டையினால். மற்ற ப்ராடக்ட்டு மற்ற முட்டைகளை விட இந்த முட்டையில் என்ன ஸ்பெஷலிட்டிஸ்னால் இதில் வந்து அணுக்கரு இருக்கும். நம்ம ப்ராய்லர் முட்டையில் பார்த்திங்கன்னா அணுக்கரு இருக்காது. இது வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து நம்ம கொடுக்குறனால இப்போ நிறைய பேர் வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் விரும்பி கேட்குறாங்க. ஏன்னா அதனுடைய ப்ரோட்டீன்ஸ், அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே எல்லா லேடிஸ்க்கும் சரி, ஜென்ஸுகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தான் நம்ம இப்போ வந்து இது சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நான் இதில் நாட்டுக்கோழி முட்டை மட்டும் பண்ணாமல் வாத்து முட்டை, காடை முட்டை அடிஷ்னலாக அதுவும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதில் வந்து நான் பேக்கிங் எப்படி பண்ணி கொடுக்குறீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு பாக்ஸில் வந்து 210 முட்டையிலேருந்து 360 முட்டை வரைக்கும் நம்ம பேக் பண்ணி வைக்கலாம். இதுதான் வந்து நாங்கள் இந்த மாதிரி பாக்ஸ், ஒரு ட்ரேக்கு வந்து 30 முட்டை வருங்க. இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலமாக நாங்கள் அனுப்புகிறோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சிலர் வந்து முட்டை வாங்கிட்டு சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இல்லாமல் நம்ம பே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புகிறோம். ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு டிஃபெக்டும் வராத அளவுக்கு நம்ம சூப்பராக பேக் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இதில் வந்து நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ். இது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம தேடி போக வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்கள் வீட்டில் சேல் பண்ணலாம், சின்ன கடையில் சேல் பண்ணலாம், நீங்கள் கடையில் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணலாம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்து போய் சேல் பண்ணலாம். அலுவலக வேர்ல்டு வரைக்குமே இங்கே கொண்டு போய் சேல் பண்ண முடியும். நிறைய லாபம் இருக்குது இதில். 50 அதாவது நீங்கள் வந்து ஒரு முட்டை நாங்கள் இங்கே வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வரைக்கும் இப்போ தந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து ஒரு 15 வரைக்குமே விற்கலாம். நீங்கள் வந்து டைரக்ட் கஸ்டமர் பிடிக்கிறீங்களா இல்லை பேக் பண்ணி சேல் பண்ணுறீங்களா, அதை பொறுத்து நிறைய விஷயம் இருக்குது. அதை வந்து நாங்கள் நேரிலையும் ஸோ மினிமம் வந்து ஒரு 7 அப்படிங்கிறது 210 முட்டைங்க. 7 நீங்கள் எவ்வளோ 36,000 முட்டை வரைக்கும் நாங்கள் சிங்கிள் ஷாட்டில் அனுப்புவோம் உங்களுக்கு. 210 சார், 7 மேற்கொண்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ்னாவோ இல்லை உங்களுக்கு இந்த முட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணும், எப்படி என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8610488248 இன்னொரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 8667036307. ஓகே, தேங்க்யூ. என்ன நண்பர்களே, திருமதி கவிதா
அவங்க நிறுவனத்து மூலமாக எந்த மாதிரியான செயல்பாடு மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்க, எப்படி இந்த தொழிலை நான் ஆரம்பித்தேன், அதே நேரத்தில் இதில் என்ன மாதிரியான வியாபார வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆக உங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு வேணும்னாலோ இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் என்ன, உங்கள் வாய்ப்புகளை கேட்டு வாங்கிடுங்க. எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்ஸ்லையும் எழுதுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன், மீண்டும் சந்திப்போம். நன்றி.